அனைவருக்கும் வணக்கம் அண்ட் அ வெரி ஹாப்பி வீக்கெண்ட். இன்றைக்கி நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் இருக்கு. எஸ், பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இண்டியா அஃபிஷியலாக லான்ச் ஆகிடுச்சு. ஐஓஎஸ்கே எப்போ வரும் அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய சந்தேகம். கூடவே இதோட அப்கிரேட் ரிவார்ட்ஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்துடலாம். OnePlus Nord 2 கூடிய விரைவில் இந்தியாவில் வரப்போகுது. பட் இது கலர் ஓஎஸா ஆக்சிஜன் ஓஎஸா நிறைய பேருடைய டவுட். அதுவும் என்னன்னு பார்த்துலாம். ஏர்டெல் புது பிளாக் ஆஃபர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதோட டீட்டெயில்ஸும் பார்த்துலாம். எல்லாமே பார்த்துலாம் டெக்னிக்ஸ் நம்பர் 569ல். இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் ஏன் பேருவானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஃபைனலாக வாட்ஸ்அப்பில் ஒரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, வீடியோ குவாலிட்டி ஃபீச்சர். ஸோ இந்த ஃபீச்சர் தற்சமயம் பீட்டா டெஸ்டிங்கில் தான் இருக்குது, கூடிய விரைவில் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஏன்னா இந்த வீடியோ குவாலிட்டி ஃபீச்சர் வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்பணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு கம்ப்ரஸ் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் மாதிரி லோ குவாலிட்டியாக தான் அனுப்ப முடியும். ஸோ இந்த இஷ்யூ நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து இவங்க ஒர்க் பண்ணிட்டுருக்க ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ சென்ட் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு மூணு ஆப்ஷன் கேட்கும். அதாவது வந்து உங்களுக்கு ஆட்டோ மோட் அப்படின்னு கேட்கும். இந்த ஆட்டோ மோட்ல வந்து டிஃபால்ட்டா நீங்க என்ன ரெசல்யூஷன்ல ரெக்கார்ட் பண்ணீங்களோ அதே ரெசல்யூஷன்ல வந்து உங்களுக்கு சென்ட் ஆகும். செகண்ட் திங் வந்து பெஸ்ட் குவாலிட்டி. இதை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய வீடியோ லோ ரெசல்யூஷன்ல இருந்தாலும் அது வந்து பெஸ்ட் குவாலிட்டியா வந்து கன்வெர்ட் பண்ணி சென்ட் பண்ணும். தேர்ட் ஒன் டேட்டா சேவர். ஸோ டேட்டா சேவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி உங்களுக்கு கம்ப்ரஸ் பண்ணி டாக்குமெண்ட் மாதிரி சென்ட் பண்ணுறது. ஸோ இந்த மூணு ஆப்ஷன் வந்து வீடியோ சென்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஹைலைட் ஆகும் இந்த அப்டேட் ரோல் அவுட் ஆனதுக்கப்புறம். ஸோ தட் வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் ஹை குவாலிட்டி வீடியோவும் சென்ட் பண்ண முடியும். பேட்டில் கிரவுண்ட் மொபைல் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு ஃபைனலாக அஃபிஷியலாக லான்ச் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருமே வந்து ஏர்லி ஆக்சஸ்லேருந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ரீஇன்ஸ்டால் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. இல்லை, நீங்கள் ஏர்லி ஆக்சஸில் இருந்தால் அன்இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் ஜஸ்ட் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏர்லி ஆக்சஸ்லேருந்து லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும். அதோட வந்து நீங்கள் ஒருவேளை ஏர்லி ஆக்சஸ் வழியாக பண்ணியிருந்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் இன் ரிவார்ட்ஸ், சப்ளை கிரேட் கூப்பன் இருக்குது. அதுக்கப்புறம் 1 மில்லியன் ரிவார்ட்ஸ்க்கு வந்து 2 சப்ளை கிரேட் கூப்பன் இருக்குது. 5 மில்லியன் டவுன்லோட்ஸ்க்கு வந்து கிளாசிக் கிரேட் கூப்பன் இருக்குது. இந்த எல்லா ரிவார்ட்ஸுமே August 19th அன்றைக்கி அப்டேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோடு நீங்கள் ஒருவேளை ஐஓஎஸ் யூஸராக இருந்தீங்கன்னா வந்து டைரெக்டாக அஃபிஷியல் லான்ச் இருக்காது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. எப்படி ஆண்ட்ராய்டில் வந்து ஏர்லி ஆக்சஸ் இருந்ததோ அதே மாதிரி ஐஓஎஸ் யூசர்ஸ்க்கும் முதல்ல ஏர்லி ஆக்சஸ் தான் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அதுவும் கூடிய விரைவில் ரோல் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ட்விட்டர் 2 புது ஃபீச்சரில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இதில் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் இருக்கு இல்லையா க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஃபீச்சர், அதே மாதிரி தான் இனிமேல் நீங்கள் ட்வீட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கேட்கும். எவ்ரி ஒன்னா இல்லைனா ட்ரஸ்டட் கான்டாக்ட்ஸ் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் கேட்கும். உங்களுக்கு எது ப்ரிஃபரன்ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்வீட்டை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். செகண்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேசட்ஸ். இந்த ஃபீச்சர் வந்து நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ஒருவேளை வந்து பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் ட்வீட் பண்ணிகிட்டே இருப்பீங்க அப்படிங்கும்போது வந்து பர்சனல் என்ன ப்ரொஃபஷனல் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணி ட்வீட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சரும் கொண்டு வராங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபீச்சரும் வந்து டெஸ்டிங்கில் இருக்க, கூடிய விரைவில் ரோல் அவுட் ஆகும். ஏர்டெல் புதுசாக ஏர்டெல் பிளாக் ஆஃபர் வந்து அவங்களுடைய யூசர்ஸ்க்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஏர்டெல் ஆப்பில் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஏர்டெல் பிளாக் ஆஃபர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் இன் ஒன் ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஒருவேளை ஏர்டெல் தான் சிம் கார்டு யூஸ் பண்ணுறீங்க, அதில் மொபைல் பில், அதுக்கப்புறம் ஏர்டெல் ஃபைபர், ஏர்டெல் டிடிஹெச் மூணுமே வச்சுருக்கீங்கன்னா இந்த ஆல் இன் ஒன் ஆஃபர் மூலிமா நீங்கள் பே பண்ணிக்கலாம். அகெயின் இதுக்கு கீழே வந்து 4 பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 998 ஆரம்பித்து உங்களுக்கு 2000 ரூபீஸ் வரைக்கும் இருக்குது. எந்த பிளான் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஒருவேளை ஏர்டெலுடைய ஃபோன் பில் மட்டும்தான் பே பண்ணுறேன், எனக்கு டிடிஹெச் கிடையாது, ஃபைபர் கிடையாது, இல்லை ஏர்டெல் ஃபோன் அண்ட் டிடிஹெச் வச்சுருக்கேன், இந்த காம்பினேஷனில் ஏதாவது இருக்குது, ஒன்று மிஸ்ஸிங் அப்படின்னா வந்து அதையும் நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கலாம் 30 டேஸ் ஃப்ரீ ஆஃபரோட. ஸோ இந்த மாதிரி ஏர்டெல் புது பிளாக் ஆஃபர்ஸ் வந்து அவங்களுடைய ஏர்டெல் ஆப்பில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஏர்டெல் யூஸராக இருந்தால் இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆப்பிள் வாட்ச் மறுபடியும் லைஃப் சேவராக இருந்திருக்கு. இந்த வாட்டி நார்த் கலிஃபோர்னியாவில் 78 வயசில் ஒருத்தர் வந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. மயக்கம் போட்டு விழும்போது யாருமே கூட இல்லை. பட் ஆப்பிள் வாட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபால் டிடெக்ஷன் அப்படின்னு டிடெக்ட் பண்ணி இமீடியட்டாக அந்த ஊரில் இருக்கக்கூடிய எமர்ஜென்சி நம்பருக்கு வந்து டயல் பண்ணியிருக்கு. அவர் கண்ணை திறந்து பார்க்கும்போது போலீஸ் ஹெல்ப்புக்கு நிறைய பேர் இருந்திருக்காங்க சுற்றி. என்ன நடந்தது அப்படின்னு கேட்டால் ஆப்பிள் வாட்ச் தான் மெசேஜ் அனுப்பிச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வாட்ச் வந்து வெறும் ஃபால் டிடெக்ஷன் மட்டும் வந்து கணக்கு பண்ணாது, 65 பிளஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபால் டிடெக்ஷன் பிளஸ் எமர்ஜென்சி கால் அண்ட் மெசேஜ்
மெசேஜும் வந்து இமீடியட்டாக 1 minute அதை பண்ணும். இந்த மாதிரி தான் வந்து டிஃபால்ட்டாக அதை செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர் எனேபிள் ஆனதுனால வந்து அவரை வந்து இமீடியட்டாக எல்லாருமே ரெஸ்க்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்பிள் வாட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யங்ஸ்டர்ஸை விட வயசானவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். மறுபடியும் இலான் மஸ்க்குடைய ட்வீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சியுடைய வேல்யூ அதிகமாக இருக்குது. இந்த வாட்டி அவங்களுடைய ஓன் கிரிப்டோ கரன்சி, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டாஜி காயின் வச்சுருக்காங்க, இப்போ பேபி டாஜி காயின் எங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. இவங்க ட்வீட் பண்ணோன்னு ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரிப்டோ கரன்சி அதாவது டாஜி காயினுடைய வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்ததை விட பயங்கரமாக ஏறி இருக்குது அப்படின்னு தெரியுது. ஸோ ஒரே ஒரு ட்வீட் மூலிமா கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பைக் நேற்று பார்த்துருக்கு. ஸோ உங்களில் யாராவது கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா, எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, பெட் காயினாக எந்த காயினில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ட்ரேடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஏன்னா எனக்கு வந்து கமாடிட்டி ட்ரேடிங் ரொம்பவே பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ட்ரேடிங் பிடிக்கும், பண்ணுவீங்களா ட்ரேடிங், தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். MWC அதாவது மொபைல் வேர்ல்டு காங்கிரஸ் 2021 ஈவெண்ட் நடந்துட்டுருக்கு. இதில் நிறைய இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய பிராண்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. கூடவே வந்து நிறைய அவார்ட்ஸும் இருக்குது. இதில் குளோபல் மொபைல் அவார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனுக்கான அவார்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சாம்சங் கேலக்ஸி S21 அல்ட்ரா 5G தான் பெஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற அவார்ட் வந்து வின் பண்ணியிருக்கு. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் தரப்புலேருந்து ஜான்வரியில் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஹைலைட் சொல்லவே வேண்டாம். சாம்சங்குடைய ப்ராப்பர் அப்டேட்ஸ், 1 UI அதோட வந்து ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸோட லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதுதான் வந்து பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு வந்து குளோபல் அவார்டில் வின் பண்ணியிருக்கு. விவோ அப்படின்னாவே இன்னோவேஷன் தான். இந்த வாட்டி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்னோவேஷன் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸ்மார்ட் ஃபோன் பேட்டன் தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அகைன் இந்த பேட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் கேமராஸோட ரிவீல் பண்ணியிருக்காங்க. அகைன் கேமரா மாடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் நாச்சில் வந்து ஒரு ட்ராயர் மாதிரி வந்து பெரிய கேமராஸ் வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க. அகைன் இந்த கேமராஸ் வந்து ஸ்மார்ட் ஃபோனோடையும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ண முடியும். அதே சமயத்தில் வந்து இதில் உங்களுக்கு ப்ரொப்பல்லர் இருக்குது, அதனால் இதை நீங்கள் பறக்கவும் விட முடியும் ஒரு ட்ரோன் மாதிரி. அகைன் நீங்கள் சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 2 கேமரா சென்சார்ஸ் வந்து விண்டோஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கூடவே 4 ப்ரொப்பலர் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த கேமரா மாடியூல் வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளேயும் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் நார்மல் கேமராஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து அதை ஃப்ளை பண்ண விட்டு ஒரு ட்ரோன் மாதிரி நீங்கள் ஷார்ட்ஸும் எடுக்கலாம். இது ரியாலிட்டியில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆப்பிளுடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் iPhone 13 சீரிஸ் செப்டம்பரில் குளோபல் லான்ச் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நிறைய ஃபீச்சர்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ வெளியாக இருக்க ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஹைலைட்டட் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஏசி இதோட 5G பேண்ட்ஸ் பற்றி ரிவீல் பண்ணியிருக்காங்க. அகைன் என்னென்ன 5G பேண்ட்ஸ் அப்படிங்கிறது லான்ச்க்கு அப்புறம் தான் தெரியும். sub-6 GHz மட்டும்தான் iPhone 12 சீரிஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ மில்லிமீட்டர் வேவ் டெக்னாலஜியும் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஐஃபோனுடைய 13. ஸோ MM வேவ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லும்போதே வந்து உங்களுக்கு லோ லேட்டன்சி ஹை ஸ்பீட் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த MM வேவ் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலாக நிறைய இடங்களில் அவைலபிளாக இருக்குது. அகைன் இந்தியாலையும் இது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ iPhone 13 சீரிஸில் MM வேவ் டெக்னாலஜி இருக்கும்போது இந்தியாலையும் வந்து உங்களுக்கு ஜியோ அண்ட் ஏர்டெல் இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரியல் 5G வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஃபீச்சர் இருக்கும்போது. ஒப்போடைய Reno 6 சீரிஸ் இந்தியாவில் July 14 அன்னைக்கு லான்ச் ஆகும்போது அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து Reno 6 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சிப்செட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எப்படி சைனாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 1200 தான் இது லான்ச் ஆகும்போது இந்த சிப்செட்டுடைய அந்த ஸ்கோர்ஸ் ரிவீலாக இருக்கு. ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 lakhs மேலே இருக்கு. ஸோ ஆப்வியஸாக மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 1200 ஒப்போவுடைய Reno 6 Pro லான்ச் ஆக போகிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸுடைய ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கேமரா கம்பெனியோட கொலாப் பண்ணுறது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து OnePlus அவங்களுடைய 9 சீரீஸில் வந்து ஹேசில் பிளாட்னு இதே சொல்லி தான் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ரியல்மியும் அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுது. ரியல்மி வந்து கொட்டாக்கோட வந்து கொலாப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதோடு வந்து RealmeGT2 இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து அவங்களுடைய கேமரா சென்சார்ஸ் வந்து இவங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 895 ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டாக இவங்க கொண்டு வரலாம். ஒரு புது கேமரா சென்சார்ஸில் இவங்க ஒர்க் பண்ணுற மாதிரியும் தெரியுது. பார்க்கலாம் RealmeGT2 என்ன எக்ஸைட்டிங்காக இவங்க கொடுக்குறாங்கன்னு. ஷாமியும் ஒரு ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் பேட்டன்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த பேட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி சாம்சங்குடைய கிளாம்ஷெல் மாடல் இருந்ததோ அதே மாதிரி தான் இங்கேயும் ரிவீலாக இருக்குது. ஸோ ஷாமி தரப்பில் வந்து நம்ம ஃப்ளிப் மாடலில் வந்து ஒரு ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து இவங்க டூவல் ஃபோல்ட் ட்ரிப்பிள் ஃபோல்ட் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பேட்டன்ட்லையும் நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எதிர்பார்க்கலாம் 2022. OnePlus ரீசெண்டாக வந்து அவங்களுடைய யூசர்ஸ்க்காக சாஃப்ட்வேர் அப்டேட் பாலிசி ஒன்று ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த பாலிசியில் வந்து எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு எத்தனை வருஷம் பாலிசி அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெஸ்ட் திங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து எப்போவுமே வந்து ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் வந்து எவ்வளோ வருஷத்துக்கான அப்டேட் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்மார்ட் ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணலாமா இல்லையான்னு டிசைட் பண்ணுறதுக்கு யூசர்ஸ்க்கு ரொம்ப
யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்கே இவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ப்ளஸ் உடைய 8 சீரீஸ் அண்ட் அபவ் அப்படிங்கும்போது 9 சீரீஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 3 மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ், 4 செக்யூரிட்டி அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நாட் சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் அண்ட் நாட் சிக்கு வந்து 2 மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ், 3 செக்யூரிட்டி பேச்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நாட் என் சீரீஸ் இது இந்தியாவில் கிடையாது, குளோபலில் இங்கே வந்து ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு அப்டேட் தான், 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை ஒன் ப்ளஸ் யூஸராக இருந்தால் அவங்களுடைய லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் அப்டேட் பாலிசி இது தான். அதோட ஒன் ப்ளஸ் நாட்டு கூடிய விரைவில் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய யூசர் இன்டர்ஃபேஸ் ஆக்சிஜன் ஓஎஸாக இருக்குமா இல்லைனா கலர் ஓஎஸாக இருக்குமா அப்படிங்கிறது நிறைய பேருடைய கன்ஃபியூஷன். அகெயின் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்திருக்க தகவல் வந்து இது ஆக்சிஜன் ஓஎஸில் தான் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 11ல் இவங்க கொண்டு வருவாங்க, ஆக்சிஜன் ஓஎஸில் தான் கொடுப்பாங்க. பட் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ப்ளஸ் உடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எப்போ வந்து Android 12 இவங்க அப்டேட் பண்ணுறாங்களோ அப்போ வந்து கலர் ஓஎஸ் அண்ட் ஆக்சிஜன் ஓஎஸ் உடைய காம்பினேஷன் இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து கலர் ஓஎஸ் உடைய கோடும் வந்து ஆக்சிஜன் ஓஎஸ் உடைய கோடும் வந்து இன்டெகிரேட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆண்ட்ராய்ட் 12க்காக. ஸோ இப்போ ஆண்ட்ராய்ட் 12ல ஸ்மார்ட் ஃபோன் எதுவுமே வரப்போகிறதில்ல, ஆண்ட்ராய்ட் 12 அஃபிஷியலாக லான்ச் ஆகி அதுக்கப்புறம் வரப்போகிற ஒன் ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த காம்போவில், அதாவது கலர் ஓஎஸ் அண்ட் ஆக்சிஜன் ஓஎஸ் காம்போவில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சோர்சஸ் மூலயமா தெரிய வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நாட் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஓஎஸில் தான் இவங்க கொடுப்பாங்க. கல்காம் ரீசெண்டாக ஸ்னாப் ட்ராகன் 888+ ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப் செட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே இருந்த 888 ஒரு சக்ஸஸர் அப்படின்னு தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க, வெறும் கிளாக் ஸ்பீட் மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ரியல் ஃப்ளாக்ஷிப் சிப் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வருஷம் கடைசியில், அதாவது டிசம்பரில் ஸ்னாப் ட்ராகன் 895 லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இந்த சிப் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியுடைய GT2 இந்த ஸ்மார்ட் ஃபோனில் முதல்ல அனௌன்ஸ் பண்ண அப்படின்னு தெரியல, பார்க்கலாம் ரியல்மியா ஷோமியா இந்த சிப்செட்டை முதல்ல மார்க்கெட்டுக்கு கொண்டு வர போறது. அடுத்ததாக இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்டான கேள்வி என்னென்னு பார்த்துடலாம். ஐஃபோன் 13 சீரீஸில் எந்த ஃப்ரீக்வன்சி பேண்டோட லான்ச் பண்ண போகிறாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே ஹேஷ்டாக் டெக்னிக்கல் சென்னை எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள், வின்னரை நாங்கள் ரெண்டாம சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்டான கேள்விக்கான பதில் வியூ ஒன்ஸ், நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க, அதில் வின்னர் வந்து ஸ்ரீகர் மியூசிக்கல்ஸ், கங்க்ராச்சுலேஷன் ஸ்ரீகர். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், தவறாமல் யூடியூப் லிங்க்கும் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.